ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைப்பழம் போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் 3 பூவன் வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. அதை தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் மைதா, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சோடா உப்பு எடுத்திருக்கேன். பொரிக்க தேவையான எண்ணெய் எடுத்திருக்கேங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சர்க்கரையை பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பவுடர் ஆக்கியாச்சு. அது கூடவே நம்ம தோல் உரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அதோட ஏலக்காய் தூள், சோடா உப்பு, தேங்காய் துருவல், மைதா மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கட்டி தட்டாமல் இருக்கணும், அதனால் கையால் நல்லா கலந்துக்கங்க. பெசரி விட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாவு இந்த போல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாவை எடுத்து நம்ம கிள்ளி இப்படியே போட்டுடலாம். எண்ணெயில் போடுறப்பவே அது அப்படியே பால் மாதிரி உருண்டு திரும்பி வருங்க. அதுதான் நல்ல பதம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த போண்டா செஞ்சிடலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரவங்கள கூட நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், உடனே திரும்புது பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ வாழைப்பழம் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.